திருமலை பெருமாள் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகாபக்தனின் சரித்திர கதை தான் பிரம்மாண்ட நாயகன். பழைய திருப்பதி கோயிலை பார்க்காதவங்களுக்கு மீண்டும் அந்த காலத்துக்கே கூட்டிகிட்டு போய் தத்ரூபமாக காமிச்சிருக்காரு ஆர்ட் டைரக்டர். நாகார்ஜுனாவும் அனுஷ்காவும் தங்கள் படித்த புராண கதையை ஒரே பாட்டில் சொன்ன ஐடியா நல்லா இருக்கு. அது படத்தோட லென்த்தை குறைக்கவும் உதவி இருக்கு. ஆனால் படம் முழுக்க பாடல்களாலேயே கதை நகருது. திருமலை திருப்பதி கோயிலில் முன்பு கடவுளோட பேரை சொல்லி எப்படிலாம் சுரண்டல் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இது எப்படி தடுக்கப்பட்டு இப்போ எப்படி முறைப்படுத்தப்பட்டிருக்குங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கு பிரம்மாண்ட நாயகன். புராண கதையாக இருந்தாலும் சிஜியை ஏகத்துக்கும் கண்ணை குசுற மாதிரி பயன்படுத்தாமல் தேவையான இடத்துல சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. பெருமாளுடைய தீவிர பக்தர் ராமனா நடிச்சிருக்கிற நாகார்ஜுன் கேரக்டரோடய உறைஞ்சிட்டார்னு சொல்லலாம். இது தவிர அனுஷ்கா, ஜெகபதி பாபுன்னு நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்க கேரக்டர் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் காமிச்ச கலர்ஃபுல் செட்டு படத்துக்கு பலம்னா, படம் எடுக்கப்பட்ட லொக்கேஷன் மலை பிரதேசங்கள்லாம் படத்துக்கு இன்னும் கூடுதல் பலத்தை சேர்க்குது. இது தெலுங்குலேருந்து டப் செய்யப்பட்ட படமாக இருந்தாலுமே பக்தி படங்களை விரும்பி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது ஒரு கலர்ஃபுல் ட்ரீட்னே சொல்லலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உட்ஸ்டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணுன்னா இந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.